தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் மருந்தாங்கி அருகே ஸ்ரீ வீரசத்து விநாயகர் கோவிலில் அமைச்சர் மெய்நாதன் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விஜயபுரம் கிராமத்தில் உள்ள கோவில் புனரமைப்பு பணிகள் முடிவதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமத்துடன் விழா துவங்கியது. தொடர்ந்து இரண்டு காலையாக பூஜைகளுக்கு பிறகு சிவாச்சாரர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் நடந்தது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சேலத்தில் கந்துவட்டி கொடுமையால் தம்பதி உயிரிழந்த வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அழகாபுரம் பெரியாதூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் வங்கிக் கடனை அடைப்பதற்காக உலகநாதன் என்பவரிடம் 19 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். தொடர்ந்து கந்துவட்டியுடன் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டுமென உலகநாதன் மிரட்டியதால் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜேந்திரன் மனைவி சாந்தியுடன் சேர்ந்து விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து உலகநாதன் மற்றும் நடேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இவங்கெல்லாம் வீட்டில இருந்தே ஹேண்டிகிராப்ட் பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் மேப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே காட்டுப்பகுதியில் சாராயம் தயாரித்த பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். எஸ்பட்டி பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது தீபா என்பவர் சாராய தயாரிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து 400 லிட்டர் சாராய ஊரல், 2 லிட்டர் சாராயத்தை கைப்பற்றி அளித்தனர். கரூர் அரசு கலைக்கல்லூரியில் வேதியியல் துறையில் போதிய விரிவுரையாளர்கள் இல்லாததாக கூறி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாந்தோணிமலையில் உள்ள கல்லூரியில் 16 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்தில் 4 பேராசிரியர்கள், 2 கௌரவ விரிவுரையாளர்கள் மட்டுமே பணியில் இருக்கின்றனர். இதனையடுத்து போதிய பேராசிரியர்களை நியமிக்க வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் மருந்தாங்கி அருகே ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் கோவிலில் அமைச்சர் மெய்நாதன் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விஜயபுரம் கிராமத்தில் உள்ள கோவில் புனரமைப்பு பணிகள் முடிவதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமத்துடன் விழா துவங்கியது. தொடர்ந்து இரண்டு காலையாக பூஜைகளுக்கு பிறகு சிவாச்சாரர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் நடந்தது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சேலத்தில் கந்துவட்டி கொடுமையால் தம்பதி உயிரிழந்த வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அழகாபுரம் பெரியாதூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் வங்கிக் கடனை அடைப்பதற்காக உலகநாதன் என்பவரிடம் 19 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். தொடர்ந்து கந்துவட்டியுடன் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டுமென உலகநாதன் மிரட்டியதால் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜேந்திரன் மனைவி சாந்தியுடன் சேர்ந்து விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து உலகநாதன் மற்றும் நடேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே காட்டுப்பகுதியில் சாராயம் தயாரித்த பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். எஸ்பட்டி பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது தீபா என்பவர் சாராய தயாரிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து 400 லிட்டர் சாராய ஊரல், 2 லிட்டர் சாராயத்தை கைப்பற்றி அளித்தனர். கரூர் அரசு கலைக்கல்லூரியில் வேதியியல் துறையில் போதிய விரிவுரையாளர்கள் இல்லாததாக கூறி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாந்தோணிமலையில் உள்ள கல்லூரியில் 16 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்தில் 4 பேராசிரியர்கள், 2 கௌரவ விரிவுரையாளர்கள் மட்டுமே பணியில் இருக்கின்றனர். இதனையடுத்து போதிய பேராசிரியர்களை நியமிக்க வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.